श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अनन्याधीनकल्याणम् अन्यमङ्गलकारणम् जगन्निधानम् मद्वन्द्वम् द्वन्द्वम् वन्दामहे वयम् कलये सततम् करुणाजलधिम् करुणाविरयम् कमलाधिपतेः कलिवैरिषधारिव चोरसिकम् कवितार्किकेसरिसूरिगुरुम् अस्मद्गुरुपरम्पराये नमः. इनकी श्री सुदर्शन जयंती ஆணி சித்திரை. பொதுவாக சித்திரை நட்சத்திரம் ரொம்ப பெரிய பெரிய மகான்கள்லாம் அவதரித்த நட்சத்திரம். நமக்கு பாகவத சம்பிரதாயத்தையே காமிச்சு கொடுத்த முதற்கவி ஆழ்வான், அனந்த ஆழ்வான், நடாதூர் ஆழ்வான், எப்படி பெரிய பெரிய மகான்கள்லாம் அவதரித்த நட்சத்திரம் இது. நடாதூர் அம்மாளும் சித்திர நட்சத்திரத்திலேயே அவதரித்தவர். இந்த உசந்த நட்சத்திரத்தில் எம்பெருமானுடைய சுதர்சனம், அதாவது ஆயுதங்கள், ஹேதிராஜர் ஆயுதங்களுக்கெல்லாம் ராஜாவாக எழுந்திருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் அவதரிக்கிறார். அந்த சக்கரத்தாழ்வாருடைய ஆவிர்வாவ தினத்தில் அடியேனும் அணில் மாதிரி இந்த டெங்கரித்துல கலந்துக்கிறேன், பரம பாக்கியமா இருக்கு. இதுல ஒரு விஷயம், அடையன் தலைப்பு வந்து எம்பெருமானாரும் சக்கரத்தாழ்வாரும் அப்படின்னு அடையன் கொடுத்துட்டு இருக்கேன். எம்பெருமானார் அவதரிக்கிற அவருடைய அவதாரத்தை பத்தி சொல்லத்த ஆதிசேஷனுடைய அவதாரம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி சுவாமி தேவசியன் எதிராக சக்தியில சத்ததீன சாய்க்கத்த ரெண்டு விதமா சாதிக்கிறார். ஒண்ணு விஸ்வக்சேனோ எதிபதிர பூத் வேத்திரசார திருதண்டா அப்படின்னு சாதிக்கிறார். பெருமான் என்ன பண்ண நேரம், தன்னை பத்தி தானே சாதிச்சுக்க முடியாதே அப்படின்றதுனால விஸ்வக்சேனரை பார்த்து சாதிச்சுறான். சேனை மதுரைகளே நீர் போய் அவதரிச்சிடும், முதல்ல எம்பெருமானாரா அவதரிச்சிடும், அவதரித்து என்னுடைய மதத்தை நீர் கால் நிலைநாட்டிடும். ஏன்னா என் மதத்தை நானே சொன்னா நல்லா இருக்கா தெரிஞ்சோம், அதனால நீ நிலைநாட்டிடும், பின்னாடியே நான் வரேன். நான் வந்து இந்த சம்பிரதாயத்தில் இருக்கிற தோஷங்கள், யார் யாரு விரோதங்களை இது பண்றாளோ அவன் அத்தனையும் நான் வேதாந்த தேசிக்கு நான் அவதாரம் பண்ணி எல்லாத்தையும் நான் கழிச்சு கூடாது சொல்வேன். அதனால சம்பிரதாயமானது ரட்சிக்கப்பட்டதா இருக்கும் அப்படின்னுட்டு பெருமாள் ரொம்ப சொல்லி அனுப்பினேனா அவர் சாட்டையை வச்சுருந்த விஷக்சேனர் அந்த சாட்டைக்கு பதிலாக இவர் திருதண்டத்தை தரிச்சுட்டார். அதனால இவர் அவதரிச்சார் வேத்திரசார திருதண்டா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு வித அவதாரம். அதன் பிறகு இன்னொரு அவதாரம் ஒன்று சொல்றார் சுவாமி, பிரதயன் விமதேஷு தீக்ஷ்ணபாவம் பிரபுரஸ்மத் பரிரக்ஷணே யதீந்திர அபிருதக் பிரதிபன்னயன்மயத்வைஹி வவ்ருதே பஞ்சபிராயுதைர் முராரே. அதாவது சக்கரத்தாழ்வார் எதுக்கு இருக்கார் தெரியுமா, பாகவதாளுக்கெல்லாம் யார் யார் விரோதிகளா இருக்காளோ அவ அத்தனை பேரையும் அவர் நாசம் பண்ணிடுவார். பெருமாள் அதுக்கோசரம்தான் அஞ்சு ஆயுதங்களையும் தரிச்சுட்டு இருக்கான். அஞ்சு ஆயுதங்களையும் பெருமாள் தரிச்சுட்டு இருக்கிறது எதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பாகவதாளை ரட்சிக்கிறதுக்கோசரம். அந்த சக்கரத்தாளர் என்ன பண்ணுவார், தனக்கு எதிரி, தனக்கு எதிரின்னு யாரு, பாகவதாளுக்கு எதிரி, பெருமாளுக்கு எதிரியே கிடையாது, பிரியனும் கிடையாது.
நத்வேஷ்யோஸ்தி நமே பிரியா அப்படின்னு பெருமாள் சொல்ற, எனக்கு துவேஷனம் இல்லை பிரியனம் இல்லைன்றார். பாகவதாளுக்கு துவேஷனான்தான் அவன் எனக்கு துவேஷியன், பாகவதாளுக்கு பிரியனான்தான் அவன் எனக்கு பிரியன் அப்படின்னு சொல்லிக்கிறார் பெருமாள். அதனால பாகவதாளுக்கு விரோதிகள் எல்லாம் இவர் என்ன பண்ணுவார், சக்கரத்தாழ்வார் முதலான ஆயுதாரங்கள்லாம் இருக்காரு, சங்காழ்வான் சக்கரத்தாழ்வான் கதையாழ்வான் இவெல்லாம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, விமதேஷு தீக்ஷ்ண பாவம், கூர்மையா இருப்பாளாம், எதிரிகளிடத்துல கூர்மையா இருந்துட்டு நம்மளை காப்பாத்துறதுக்கோசரம் அந்த ஆயுதங்கள்லாம் திவ்யாயுதங்கள் அவைகள்லாம் பிரவர்த்திக்கிறதாம். அந்த மாதிரிதான் அந்த காலத்துல அது எப்படி இருந்ததுன்னாக்க, ரஜோகுணத்தினால இருந்தவாள்லாம் தான் எதிரிகளா இருந்தா. ஒரு ஹிம்சன் கம்சன், ஹிரண்யகசிபு, ஹிரண்யாட்சன் இந்த மாதிரி எல்லாம் இருந்தா எல்லாரும். அப்படி இருந்தவாளை அழிக்கிறதுக்கு ஆயுதங்கள் தேவைப்பட்டது. அதுலயும் பெரியாழ்வார் சாதிக்கும் பொழுது நரசிம்ம அவதாரத்துல பெருமாள் வந்து ஹிரண்யகசிபுவை வதம் பண்ற, அப்பொழுது நகத்தினாலதான கிழிக்கிற, ஆனால் சக்கரத்தாழ்வார் இல்லாம எந்த ஆயுதமும் பிரவர்த்திக்க முடியாது. அதனால சக்கரத்தாழ்வார் அந்த நகத்துல வந்து ஆவிர் பிரவிச்சுட்டாராம். அந்த மாதிரி கிழிக்கிறேன்னு பெரியாழ்வாருடைய அனுபவமா இருக்குன்னு பெரியவா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால அந்த மாதிரியாக இவ அந்த ரஜோகுணத்தினால இருந்தது தமோ குணத்தினால இருந்ததெல்லாம் ஜெயிக்கணும். ரஜோகுணத்தினால இருந்தத ஆயுதங்களால பெருமாள் அழிச்சு நம்மளெல்லாம் காப்பாத்தினர். அதுக்கு இந்த ஆயுதங்கள் எல்லாம் உபயோகப்பட்டது. ஆனால் இது கலிகாலம், இந்த கலிகாலத்துல அஜ்ஞானம் தான் அதிகமா இருக்கு. ஆயுதத்தினால அடிக்க வேண்டியவா யாருமே கிடையாது, ரஜோகுணமே இல்லை, தமோ குணம் தான் அதிகமா இருக்கு. தமோ குணத்தை ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஞானம் தான் முக்கியம். தமசனால உண்டாகிறது எதுன்னா, பதினாலாவது அத்தியாயத்துல பெருமாள் சொல்ற அஜ்ஞானஜம் தமஹா அப்படிங்கிறார். தமசு அஜ்ஞானத்தினாலதான் உண்டாகிறது, அஜ்ஞானம் அதாவது ஞானாந்தகாரம். ஞானாந்தகாரத்தை போக்கணும்னு வச்சுக்கோங்கோ, அப்ப எது முக்கியம் அப்படின்னு சொன்னாக்க ஞானம்தான் பிரதானம். ஞானத்தை கொண்டுதான் தமோ குணத்தினால உண்டான அஜ்ஞானத்தை, விபரீத ஞானத்தை, மோகத்தை, கவனமின்மையை எல்லாத்தையும் போக்கடிக்க முடியும். அப்படி போக்கடிக்க முடியணும்னாக்க அதுக்கு ஞானம் முக்கியம். ஞானத்தை கொண்டுதான் ஜெயிக்க முடியும், ஞானத்தை கொண்டுதான் ஜெயிக்க முடியும்ன்றதுனால இவ என்ன பண்ணா அப்படின்னாக்க, இந்த ஆயுதங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எம்பெருமானாரா அவதரிச்சுத்தான். அபிரத பிரதிபன்னே பஞ்சபிராயுதைர் முதாரே யசீந்திரர். யசீந்திரர் என்ன பண்ணார்னாக்க, இந்த பஞ்ச ஆயுதங்களாக பஞ்ச ஆயுதங்களோட சேர்த்தியா நன்னா வளர்ந்துட்டேறான். அது ஞானஸ்வரூபம். என்ன ஞானஸ்வரூபம் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாக்கா, ஞானஸ்வரூபம்ன்றது பிரகாசம்னு அர்த்தம். பிரகாசம் யாருக்கு வரும் அப்படின்னா, சத்துவகுணம் இருக்கிறவாளுக்கு தான் பிரகாசம் வரும். பெருமாள் அந்த சத்துவகுணத்தை பத்தி விவரிக்கத்து சாதிக்கிறார், பிரகாசம் உண்டாகும், சுகம் உண்டாகும். எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகளை சேவிச்சோம்னாக்க மனசுக்குள்ள சுகம் உண்டாகிறது, நல்ல ஞானம் உண்டாகிறது. எதிரியுடைய ஞானம் இருக்கு பாருங்கோ, அவளுடைய ஞானம் எல்லாம் அஜ்ஞானத்தினால வந்தவைகள், அந்த ஞானங்கள் எல்லாம் போகணும். அந்த ஞானங்கள் எல்லாம் போகணும்னாக்க நமக்கு எப்படிப்பட்ட ஞானம் வேணும், பிரகாசகமான மனசுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஞானம் வேணும். அதனால இந்த எம்பெருமான ரூபமாக இந்த அஞ்சு ஆயுதங்களும் அவதாரம் எடுத்துருச்சு. அஞ்சு ஆயுதங்களும் அவதாரம் எடுத்துருச்சோ அதனால என்ன எடுத்து எல்லாம் பிரகாசிக்கிறது. ஆண்டாள் நாத்தியார் சொன்னா பாருங்க, ஆழிபோல் மின்னி வளம்புரி போல் நின்றதிருந்து. ஆழிபோல் மின்னர்தான், ஆழினாக்க சக்கரம், அது எப்படி பிரகாசம்,
கோடி சூரிய சமப்பிரபம், புரசகஸ்தார சிகாதி தீவிரம், சுதர்சனம், பாஸ்கர கோடி துல்லியம். கோடி பாஸ்கரால் சேர்ந்தாக்கா எப்படி பிரகாசிக்குமோ அந்த மாதிரி சக்கரத்தாழ்வார் அப்படி பிரகாசிக்கிறேனாம். ஞானீக சுரூபம், இதெல்லாம் நித்திய உபூதிகள் இருக்கக்கூடியவைகள். நித்திய உபூதிகள்லாம் எப்படி இருக்கும்? பிரகாசத்தை தவிர்த்து வேற ஒண்ணுமே இருக்காது. சுத்த சத்த மயம், சுத்தமயமா இருக்கிறதுனால அவைகள் எப்பொழுதும் பிரகாசத்தோடையே இருக்கும். நமக்கெல்லாம் சத்தமோ ரஜசோ தமசோ இவைகள்லாம் கலந்து கலந்து இருக்கு. அதனால் நமக்கு என்னன்னாக்க அஞ்ஞானம் வரும், விபரீத ஞானம் வரும், அல்லது நல்ல ஞானம் வரும், மாற்றி மாற்றி வரும். ஆனால் இந்த நித்திய விபூதியை சேர்ந்த பஞ்ச ஆயுதங்கள் அவைகள் எப்படி மின்னுமோ அந்த மாதிரியாக எம்பெருமானார் அந்த ஆயுதங்களுடைய அவதாரமாக தான் இழந்துள்ளிருக்க. அப்படி அவதாரமாக இழந்துள்ளிருக்கிறதுனால அவர் அப்படியே பிரகாசிக்கிறவர். அவர் பிரகாசிக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஆனந்தம் உண்டாகிறது. ஏன்னா நம்ம ஞானமும் பிரகாசிக்க வச்சுடுறார். நம்ம ஞானமும் எப்படி பிரகாசிக்கணுமோ அந்த மாதிரி பிரகாசிக்க வச்சுடுறார். ஏன்னா இது எப்படிப்பட்டது? சாதாரணமானது இல்லை. இது நம்மளுடைய எம்பெருமானார் ஜகதி சகல வித்யா வாகினி ஜன்மசைல ஜனிபத பரிவிருத்தி சாந்த விசிராந்தி சாக்கி நிகல குமதி மாய சர்வரீ பால சூரிய நிகமஜல திவேலா பூர்ணச்சந்திரோ யதீந்திர. சுவாமி சதிக்கிறார் சகல வித்யா வாகினி ஜென்மசைலா. அதாவது நதிகள்லாம் எங்கேருந்து உண்டாகும் தெரியுமோ? மலைகள்ல இருந்தா நதிகள்லாம் உண்டாகும். ஆச்சரியமா இல்ல? வெறும் கல்லு, மலைன்றது என்னது? ஒரே கல்லு, பாஷாணமயமா இருக்கு. அங்கேருந்து ஜலம் உற்பத்தி ஆகுது. ஒரு சின்ன மடுவா இருக்கும், அதுல இருந்து உற்பத்தி ஆகி பெரிய பெரிய நதிகள்லாம் உண்டாகிறது. அந்த மாதிரி இந்த நம்ம எம்பெருமானா இருக்காரே, அவர் பெரிய பர்வதம் மாதிரி எழுந்துள்ள இருக்கார். அதுல அனைத்து வித்தியைகளும் பிரவகிக்கிறதும் பிரவகிக்கிறது. அது மட்டுமா, பொதுவா அந்த ஜலம் என்ன பண்ணும் தீர்த்தம்லாம் ஜனிபத பரிவிருத்தி சாந்த விசிராந்தி சாகி. நம்ம எல்லாம் போயிட்டு இருப்போம், போகிற சமயத்துல அந்த வழிபோக்கர்கள் அவெல்லாம் போகச்ச வெயில் காயும், தாகம் எடுப்போம், நிழல் வேணும்னு தவிக்கும் மனசு. அந்த சமயத்துல அந்த நதிகள்லாம் போச்சுன்ன அந்த நதி தீர்த்தத்தை நிஷ்கலங்கமா இருக்கும், நிர்மலமா இருக்கும். அந்த தீர்த்தத்தை எடுத்து நம்ம எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுவோம். அது மட்டுமா, நதி இருந்தாலே நதி கரையில மரம் இருக்கும், அந்த மரத்துல உட்காந்து நிழல்ல உட்காந்துருவோம், ஆனந்தமா இருக்கும் அது. அந்த மாதிரி இந்த அஞ்ஞானத்தினால அல்லாடின்னு இருக்குமே நாமும் நமக்கு தாகம் எடுக்கிறது, நல்ல ஞானம் வேணுமேன்னு. அப்போ இந்த நதி மாதிரி பிரவகிக்கிறது பாருங்க, எம்பெருமானார்கிட்ட இந்த வித்தியைகள் அவைகள்லாம் நமக்கு என்ன பண்றதுனாக்க விசிராந்தியை கொடுக்கறது, நமக்கு நிம்மதியை கொடுக்கறது. அது அது மட்டும் இல்லாம நிழலை கொடுக்கறதும் அது. அந்த மாதிரியா எம்பெருமானார். அது மட்டுமா, நிகில குமதி மாயா சர்வரீபால சூரியா நிகிலம், அனைத்து குமதி குதிருஷ்டிகள் பாஷ்யாள் விசித்திரமா விபரீதமாலாம் அர்த்தம் பண்றவா. இவாளால என்ன வருதுன்னா நமக்கு அஞ்ஞானம் நிறைய வந்துடுறது. அதனால இருண்டு போயிருக்கு. இருண்டு போயிருக்கக்கூடிய அந்த அஞ்ஞானம் இருக்கே, அதுக்கு பாலசூரியனா எம்பெருமான் இருக்கிறான். ராத்திரிலாம் அல்லாடி இருப்போம், எப்போ சூரியோதயம் ஆகும் சூரியோதயம் ஆகும் அப்படின்னு. அந்த சமயத்துல வானம் வழுக்க ஆரம்பிச்சதுனாலே போறோம், நமக்கு மனசுல ஒரு தைரியம் வந்துடும், வானம் வழுத்துரு செப்பாடி அப்படின்னு ஆயிடும். அந்த மாதிரி பாலசூரியன் மாதிரி பிரகாசிக்கிறான். பாலசூரியன் என்ன பண்ணணும்னா முதல்ல இருட்ட போக்கிடும், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ரொம்ப நன்னா பிரகாசிக்கும். அந்த மாதிரி எம்பெருமானார். அத மாதிரி அப்படிப்பட்டவர் நிகம ஜலதி வேலா பூர்ணச்சந்திரோ யதீந்திர. நிகம ஜலதி வேதாந்தன் இருக்கே, அதனுடைய ஜலதி சமுத்திரம், அந்த சமுத்திரங்கள்ல நுரை எது அலைகள் அது எல்லாமே இருக்கும். அதுல இருந்து உண்டான பூர்ணச்சந்திரன் தான் யதீந்திரன். சூரியனாவது
கொஞ்சம் நமக்கு என்ன பண்ணும், கெடுதலை கொடுக்கும், வெயில் வரும், தாபம் அதிகமா இருக்கும். ஆனால் இது வந்து பூர்ணச்சந்திரன், பூர்ணச்சந்திரனா போயிடுவே நமக்கு குளுமையே கொடுக்கும், மனசுக்கு மதுரத்தை கொடுக்கும், இனிமையை கொடுக்கும், ஆக்ளாதகரமா இருக்கும். ஏன்னா நம்ம அஜ்ஞானத்தெல்லாம் போக்கடிச்சிடும், அஜ்ஞானத்தெல்லாம் நமக்கு போக்கடிச்சிருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம என்னதான் நமக்கு இருக்கும். இத ஒரு விஷயம் பாருங்க, சக்கரத்தாழ்வர் சுதர்சனர் அப்படின்னு பேர். சுதர்சனர்னா சுதர்சனம், அது அதாவது சோபனமான தரிசனம். சோபனம், சோபனம்னா ரொம்ப அழகானதுன்னு அர்த்தம். அழகு இங்க எப்படி இருக்கணும், மனசுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அழகு, மோகிக்கக்கூடிய அழகு இல்லை, ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அழகு, சேவிக்க சேவிக்க திகட்டாத இருக்கணும், அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் எது எது அப்படின்னா பெருமாள் அவரும் சுதர்சனர். பெருமாள் அவரும் சுதர்சனர், ஏன்னா அற்புதமான சேவையோடு எழுந்துள்ள இருக்க. இன்னைக்குதான் அஸ்தம் புறப்பாடு, பெருமாளுக்கு அஸ்தம் புறப்பாடு, அதனால் தேவ பெருமாள் அஸ்தம் அஸ்தத்தில் அவதரித்தவர். இன்னைக்கு புச்சம் இருக்கிறதுனால அஸ்தம் புறப்பாடு, அதுல பெருமாள் அபய அஸ்தத்தோடு எழுந்துள்ளனர். இந்த அபய அஸ்தத்தோடு சேவிக்கிறதே நமக்கு பயம் போயிடும், அதுதான் அபய அஸ்தம். வந்து அபய அஸ்தமா இருக்கிறதுனால அந்த சேவை ஆனந்தமா இருக்கு, தேவப்பெருமாளை சேவிச்சுட்டே இருக்க மாட்டுமா அப்படின்னு மனதுல தோன்றது பாருங்கோ, அந்த மாதிரி சேவிச்சுட்டோம் தான் இப்போ. புறப்பாடு ஆச்சு, பெருமாள் அபயஹஸ்தத்தோடு இருந்து கொண்டிருக்கிறது. பெருமாளே அழகு, அவருடைய அபயஹஸ்தம் ரொம்ப அழகு, அவர் திருவடியோ ஜொலிக்கிறது, அவர் திருமார்போ இன்னும் நன்னா இருக்கு. எது நன்னா இல்லை, எல்லாமே ஆனந்தமா இருக்கே, அப்படிப்பட்ட சுதர்சனர் பெருமாள். சரி, அதுதான் போட்டுமேன்னு பார்த்தா அவருடைய திருக்கரத்துல சக்கரத்தாழ்வார் இருந்து கொண்டிருக்க, திருக்கண்டேன் பொன்மயினி கண்டேன்னு சொல்லிட்டு பொன்னாழி கண்டேன் அப்படின்ற செயாழ்வார், பொன்னாழி பிரகாசிக்கிறதும் பிரகாசிக்கக்கூடிய ஆழி சக்கரத்தாழ்வார், அவரும் சுதர்சனர். சேவிக்கிறதுக்கு ரொம்ப சோபனமான தரிசனத்தை உடையவர் அவர், அவரும் அழகா இருக்க. அது மட்டுமா, அவருடைய அவதார விசேஷமான நம் எம்பெருமானார், அவர் சேவிங்கோ எந்த ஊர்ல போனாலும் சரி, நீங்க லோகத்திலேயே பாருங்களேன், ஒத்த கையாட்டி காலாட்டி பேசினான்னாக்க அகங்காரியோ கர்விஷ்டனோ அப்படின்லாம் தோணிடலாம். ஆனா ஒருத்தர் கைய கோபின்னு இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவளை பார்த்தாலே நமக்கு ஒரு பக்தி வரும், அவர் மாதிரி அடக்கமா இருக்கணும் நம்மளும் தோணலாம், நல்ல எண்ணம்லாம் நமக்கு வரும். அந்த கையை கூப்பிட்டாலே போருமா, கையை கூப்பிட்டு இருந்தாலே அஞ்சலி, அந்த அஞ்சலியை பார்த்துட்டாலே ஒரு ஆனந்தம் வரும். எம்பெருமானார் அஞ்சலி அஸ்தத்தோடு தான் எல்லா ஊர்லயும் சேவிச்சுட்டு இருக்கோம், அஞ்சலி அஸ்தத்தோடு தான் எல்லா ஊர்லயும் சேவிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி அந்த அஞ்சலி அஸ்தத்தோட திருதண்டத்தோட இருக்கக்கூடிய எம்பெருமானாரை சேவிக்கிறோம். உபவி தினமோன்றவந்தம் திருஜகத் புண்ணிய பலம் திருதண்ட ஹஸ்தம் சரணாகத சாத்தவாகமீடே சிகஜா சேகரினம் பதிம் யதீனாம். ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச அற்புதமான ஸ்லோகம் இது. இவர் நம்முடைய எம்பெருமானார் எப்படி எழுந்துள்ளிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு, சக்கரத்தாழ்வார் எப்படி பிரகாசிக்கிறாரோ அந்த மாதிரியாக எம்பெருமானார் தன்னுடைய திருமேனி சோபையினால அற்புதமா பிரகாசிக்கிறார். நீங்க எந்த ஊர்ல போனாலும் நன்னா இருப்ப, அது தமருகந்த திருமேனியோ தாமுகந்த திருமேனியோ அல்லது தாமேயான திருமேனியோ அல்லது பக்தரான பிரதிஷ்ட பண்ணப்பட்ட திருமேனியோ, எந்த திருமேனியானாலும் சரிங்கோ, அது காஞ்சிபுரத்துல கூறத்தாழ்வான் அவர் ஸ்தாபிச்ச திருமேனி, இதுல ஸ்ரீரங்கத்துல தாமேயான திருமேனி, ஸ்ரீபெரும்புதூர்ல தாமுகந்த திருமேனி, திருநாராயணபுரத்துல தமருகந்த திருமேனி, இப்படி எந்த திருமேனியா இருந்தாலும் சரி அவ்வளவு அழகா எழுந்துள்ளிருக்கா. இப்படி பெருமாளும் அவருடைய சக்கரத்தாழ்வாரும் அவருடைய சிஷ்யரான அவருடைய அவதார வேகமான எம்பெருமானார் இவா மூணு பேருமே எப்படி இருக்கா அப்படின்னா சுதர்சனாளா இருக்கா. ஏன் சுதர்சனாள், அவகிட்ட இருக்கக்கூடிய ஆச்சரியகரமான தேஜஸ் தான் அது, ஆச்சரியமான தேஜஸ். அந்த தேஜஸ் நன்னா இருக்கவே தான் நமக்கு பிரகாசிச்சுண்டு அழக கொட்டராவாது. அடையார் கமலத்து அடர் மகள் கேழ்வன் கையாறு என்னும்
படையோடும் அந்தகமும் படத்தண்டும் உன் சார்ந்த வெள்ளும் புடையார் புரிதங்கமும் இந்த பூதலம் காப்பதற்கென்றிடையே ராமானுஷ முனியாயின இந்நிலத்தே. திருவரங்க தமுதனார் எம்பெருமானார்கிட்டேயே இந்த பாசுரங்கள் எல்லாம் விஜயாபிச்சவர் ராமானுஷன் இருந்தாதி. அதுல அவர் சொல்ற ராமானுஷன் முனியாயின இந்நிலத்தே, இந்த திருவாயுதங்கள்லாம் இருக்கே அடையார் கமலத்து அலர்மகள் கேழ்வன் ஆச்சரியகரமான தாமரை செல்வி அவனுடைய கேழ்வன் திருமகளார் தனி கேழ்வனான எம்பெருமான் அவனுடைய கையாளி அதுதான் பிரதானம். ஏன்னா ஹேதிராஜர் ஹேதிராஜர போயிடவே அவர் அதீனமாத்தான் எல்லாம் இருக்கு, எல்லாம் அவர் அதீனமா இருக்கு. அவர் அதீனமா எல்லாம் இருக்கிறதுனால இந்த விசேஷமானது அத்தனை ஆயுதங்களும் அவரை ஆசிரியச்சே இருக்கு. அந்த அத்தனை ஆயுதங்களுமாக தலைவர் இந்த இவர் சக்கரத்தலைவர் தான் பிரதானமான ஆயுதம். மீதி எல்லா ஆயுதமும் அவர் அவதரித்திருக்கு. அத்தனை ஆயுதங்களோட சுரூபமாக எம்பெருமானார் அவதரிச்சிருக்கு. அந்த எம்பெருமானார அவதரித்ததுனால இப்படி பிரகாசிக்கிறார் இவர். அதுவும் எதுக்கு? பூதலம் காப்பதற்கென்று. பூதலம் காப்பதற்கு, இந்த பூமியை பிருத்திவியை காப்பாத்தனமா, அதை காப்பாத்துறதுக்கோசரமே இவாள்லாம் அவதரிச்சிருக்கா. எப்படின்னா எம்பெருமானாரா அவதரிச்சுட்டாவா. அப்படி அவதரிச்சதுனால நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா நல்ல வாழ்வு கிடைச்சது நமக்கு. சாதாரணம் இல்லை, நல்ல வாழ்வு நமக்கு கிடைக்கிறது. அது எவ்வளவு விசேஷம் அது. அதுதான் இந்த இடத்துல இந்த இது இருக்கு பாருங்க, சோழதாய ஸ்தோத்திரம் அது ஸ்லோகம் வரும். யதாயத்தம் ஜெகச்சக்கரம் காலச்சக்கரம் சாஸ்வதம் பாதுவஸ்தரம் சக்கரம் சக்கர ரூபஸ்திரினா. யதாயத்தம் ஜெகச்சக்கரம், பெருமாள் என்ன பண்ணாராம், பெருமாளும் தாயாரும் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிட்டோம், இதெல்லாம் நிர்வாகம் பண்ணணும், என்ன பண்றது அப்படின்னு சக்கரத்தாழ்வார் கூப்பிட்டு அத்தனையும் பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம். பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நீ எல்லாம் பார்த்துக்கோ, எல்லாத்தையும் இதை பார்த்துக்கோ அப்படின்னு ஒப்படைச்சிட்டாலும். அதனால யதாயத்தம் ஜெகச்சக்கரம் காலச்சக்கரம் சசாஸ்வதம் எல்லாம் எம்பெருமானுடைய சக்கரத்தாழ்வார் அவருடைய அதீனமா தான் இந்த பிரபஞ்சமே இருக்கு. அவருடைய அதீனமா இந்த பிரபஞ்சம் இருக்கிறதுனால எல்லாமே என்ன எடுத்தோம் அப்படின்னாக்க அவரனால்தான் இது ரட்சிக்கப்பட்டதா இருக்குது, ரட்சிக்கப்பட்டதா இருக்கு. சரி, இப்போ இந்த ராமானுஜர் அதிகமா எடுத்தோம், எம்பெருமானார் அதிகமா எடுத்தோம். ஏன் அப்படின்னா அஞ்ஞானத்தை போக்கணும். அஞ்ஞானத்தை போக்கணும்னாக்க அது எம்பெருமானார் தரிசனத்தினால்தான் முடியும். அதனாலதான் சுதர்சனம் சொல்லிட்டு முதல்ல மூணு தரிசனம் சொன்னோம். பெருமாள் தரிசனம், அவர் ஒரு சுதர்சனர், அமாரி சக்கரத்தாழ்வார் ஒரு சுதர்சனர், எம்பெருமானார் ஒரு சுதர்சனர். இந்த மூணு பேரால காமிக்கப்பட்ட சுதர்சனம் என்ன சுதர்சனம், சோபனமான சாஸ்திரம், சோபனமான ஞானம், விசேஷமான விளங்கி விளங்கான் என்ற ஞானம், ஆச்சரியமான ஞானம். அது எது என்ன, நம்மளுடைய சித்தாந்தம். அந்த சித்தாந்தமானது அதுவும் சுதர்சனம். அது யாரால வந்தது, எம்பெருமானாராலேயே வந்தது. அதனாலதான் எம்பெருமானார் தரிசனம்னே இருக்கு பேரு. அதுக்கு முன்னாடி இல்லையான்னு இருந்தது. ஆனால் இதை எல்லாத்தையும் ஒழுங்கா கொண்டு வந்து ரட்சித்து காமிச்சு கொடுத்தது எம்பெருமானார். சம்யக் திராதம் யதீந்திரைஹி இதம் அகில தம கர்ஷனம் தர்சனம் நகா அப்படின்னு சத்தம் சாகலாசர் சுவாமி சாதிக்கிறார். அதாவது நாதமுனிகள் ஆள வந்தார், இவாளெல்லாம் அனுகிரகிக்கப்பட்டது. அனுகிரகிக்கப்பட்ட இந்த தரிசனமானது சம்யக் திராதம் நன்றாக ரட்சிக்கப்பட்டது. யாரால, யதீந்திரை இந்த எம்பெருமானாரால். அதனால இதம் இந்த தரிசனம் அகில தம கரிசனம் அனைத்து இருட்டு இருக்கு பாருங்க அந்தகாரம் அது அத்தனைக்கும் கரிசனம் எல்லாத்தையும் போக்கடிக்கக்கூடியது. அப்படி அந்த மாதிரியான ஞானம் அவருடையது.
அது அப்படிப்பட்ட தரிசனம் நகா அப்படின்னு சுவாமி தேசிகன் கொண்டாடுறார். இப்படி கொண்டாடுறதுனால இதுதான் எம்பெருமானாருடைய சுதர்சனம். எம்பெருமானார் பண்ற காரியம் இதுதான், எல்லா இதர மதங்களையும் அடிக்கிறது. இதுதான் அவதாரம். சக்கரதாரர் ஏன் எம்பெருமானாரை அவதரிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தெல்லாம் போக்கடிக்கணும். ரஜோகுணத்தை போக்கடிச்சாச்சு, இப்ப தமோ குணத்தை போக்கடிக்கணும். தமோ குணம் தான் இந்த காலத்துல அதிகமா இருக்கு. அந்த குணத்தை போக்கடிக்கணும் அப்படின்னாக்க, அதனுடைய காரியத்தை போக்கடிக்கணும் அப்படின்னாக்க, இந்த எம்பெருமானார் தரிசனத்தினால்தான் முடியுன்றதுனால எம்பெருமானாரா அவதரிச்சானாது. அன்று உலகினையாக்கி அரும்பொருள் நூல் விருத்து நின்றதன் நீல் புகழ் வேங்கட மாவளை மேவி. அப்புறம் பின்னும் வென்று புகழ் திருவேங்கடநாதன் என்னும் குருவாய் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு தேசிகனை பத்தி பிள்ளையந்தாதியில சுவாமி சாதிக்கிறார். குமாரவரது தேசிகன் இப்ப இங்க என்ன அப்படின்னாக்க, நம்முடைய எம்பெருமானார் அவதரித்ததுனால இது அத்தனையும் நல்லது நமக்கு வந்தது. நமக்கு நல்லது எல்லாமே வந்ததுக்கு மூல காரணம், நமக்கு வந்ததுக்கு மூல காரணம் எல்லாம் எம்பெருமானாரனாலதான் வந்தது. எம்பெருமானார் கணக்க இல்லையானாக்க நமக்கு எதுவுமே நிக்காது, எல்லாம் போயிருக்கும். அந்த மாதிரி தர்க்க சமணரும் சாக்கியப்பேயும் தாழ்சடையோன் சொற்சொற்று சோம்பரும் சூனியவாதரும் நான் மறையும் நிற்க குறும்பு செய் நீசரும் மாண்டனர் நீ நிலத்தே பொற்கற்பகம் எம்மி ராமானுஜ முனி போந்த பின்னே. எம்மி ராமானுஜ முனி போந்த பின்னே, எம் ராமானுஜன் வந்து அவதரிச்ச உன்னதான் அது எப்படின்னா பொற்கற்பகம், கற்பக வருஷம் மாதிரி அது. அந்த மாதிரி விசேஷமான கற்பக வருஷம் மாதிரி எழுந்துள்ளிருக்க நம்முடைய ராமானுஜர். அந்த ராமானுஜர் என்ன பண்ண, அவர் வந்ததுனால என்ன எடுத்தோ, தர்க்க சமணரும், அதாவது தர்க்கசாஸ்திரவாதிகள் ஜெயினர்கள் பௌத்தர்கள் அதிலையும் இருக்கக்கூடிய அந்த சூன்யவாதின்னு மாத்தியமைக்கு நான் சொல்லுவார் அவளை. அதே மாதிரி பசுபதி மதம், எல்லா மதங்களும் மாண்டனரம் எல்லாத்தையும் சேர்ந்து பரமபதிச்சுட்டா பரமபதிச்சுட்டா எல்லாமே அறிஞ்சு சொல்லிட்டார். ஒத்தர்ந்து நிக்கல, ஒத்தர்ந்து நிக்கல. அந்த மாதிரி எம்பெருமானாருடைய ஞானமானது அப்படி பண்ணித்தான் அது. அந்த மாதிரி அவதாரம் ஆச்சு. இதுதான் சக்கரத்தாழ்வாருடைய வைபவம். சக்கரத்தாழ்வாருடைய வைபவம்ன்றது இதுதான். அவர் என்ன பண்ணுவார், அவர் நம்ம இது சொல்றோம் பாருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம் சுவர்கநாட்டகம் சொல்றோம். பிரதிபடஸ்ரே நிபீஷணா வரகுணஸ்தோம பூஷணா ஜனிபயஸ்தான தாரணா ஜெகதவஸ்தான காரணா அப்படின்னு சொல்றோம். நிகழ துர்க்கர்ம கரிசனா நிகம சத்தர்ம தரிசனான்னு சொல்றோம். சக்கரத்தாழ்வாருக்கு ஆறு கிரியைகளை சொல்லி அந்த ஆறு காரியங்களினால சக்கரத்தாழ்வார் எப்படி எப்படிலாம் லோகத்தை ரட்சிக்கிறார் அப்படின்னுட்டு தேசிகன் வர்ணிக்கிறார். பிரதிபட ஸ்ரேணி பீஷணா, பிரதிபடன்னு என்ன அர்த்தம், எதிரிகள். ஸ்ரேணி என்ன அர்த்தம், அவருடைய சமுதாயங்கள் அவெல்லாம் சேர்ந்து வந்து நம்ம கிட்ட எதிர்த்து நிற்பாள். ஆனால் சக்கரத்தாழ்வார் பார்த்தாலே பயந்து போயிடுவாளாம், அவெல்லாம் பயந்து போயிடுவாளாம். அந்த மாதிரிதான் எம்பெருமானாரை பார்த்தாக்க, காதா தாத்தா கதானா கலதி கமணிகா காப்பிளி குவாப்பிளீனா க்ஷீணா கா நாதவாணி ருகிணா ரகிரா சௌரபம் நாரபந்தே க்ஷாம கௌமாரிடோர்த்தி ஜெகதி குருமதம் கௌரவ தூரவந்தம் காசங்கா சங்கராதே பதவியதி பதவு பத்ரவேதீம் த்ரிவேதீம். எம்பெருமானார் வந்து ரட்சிக்கிற சமயத்துல தாத்தாகத்தாள், அதாவது பௌத்தாள் ஜெயினாள் பசுபதி மதத்தை சேர்ந்தவா, குமாரன மதம் பாட்ட மதத்தை சேர்ந்தவா, பிராபாகர மதத்தை சேர்ந்தவா, சாங்கிய மதத்தை சேர்ந்தவா, எல்லாரும் ஓடி போயிட்டாலும் ஓடி போயிட்டாலும் நிக்க முடியலையா எம்பெருமானார் பின்னாடி. அதுதான் பிரதிபடஸ்ரேணி பீஷணா, எந்த மதத்தை சேர்ந்தவா வந்தாலும் சரி ஸ்ரீபாஷத்தை சேர்த்தவாளுக்கு பதிலே சொல்ல முடியாது.
அந்த மாதிரி சமாதானம் அத்தனை கேள்விகள் கேட்டிருக்க, அத்தனை தோஷங்கள் சாதிச்சிருக்க, அத்தனை இது பண்றே இவர் எம்பெருமானார். பிரதிபடஸ்திரேணி பீஷணா பயமுத்திர, அவ பார்த்தாலே பயம் வந்துருமா, இவருடைய சீபாஷகாரருடைய ஸ்ரீசூத்திர கேட்டாலே போருமா. சுவாமி தேசிகன் சொல்ற சுகவத் படந்தக அப்படிங்கிற நான் சொன்ன சததூஷணிய கிளி மாதிரி அப்படியே நீங்க பேசுங்க, கிளிக்கு அர்த்தம் தெரிஞ்சா பேசுறது, அந்த மாதிரி நீங்க பேசுங்க. அத பார்த்துட்டு இதர மனசானா ஓடி போயிடுவார், பதில் சொல்ல முடியாம அப்படிங்கிறார் தேசிகன் சததூஷணியில. அந்த மாதிரி இங்க எம்பெருமானாருடைய ஸ்ரீபாஷ்யம் இருக்கு பாருங்க, அது அத்தனையும் இந்த அஞ்சு ஆயுதம் சொன்னோம். சுவாமி நவ கிரந்தங்கள் அனுகிரகித்திருக்கார் எம்பெருமானார், அதுல வேதாந்த சங்கிரகம், ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த சாரம், வேதாந்த தீபம், கீதாபாஷ்யம், அப்புறம் கத்தியத்திரையும் சோழ சந்தானம், நித்திய கிரந்தம், அனுஷ்டான கிரந்தம். அதனால இந்த நாலு கிரந்தத்தை வச்சிருங்க, திருடுங்க. அவர் அனுஷ்டானத்துக்கு, அவர் அனுசந்தானம்ன்றதுக்கு, அவர் அனுஷ்டானத்துக்கோசரம் அந்த நாலு கிரந்தங்கள் இருந்தது. ஆனால் இங்க என்ன அப்படின்னா, மீதி அஞ்சு பாருங்க, இது அத்தனையுமே வேதாந்த கிரந்தங்கள். ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த சாரம், வேதாந்த தீபம், மூணுமே பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானமானது. அது அத்தனையும் இதர மதத்தை கண்டனம் பண்றது. வேதாந்த சங்கிரகமும் முழுக்க முழுக்க பூர்வகாண்டம் உத்தரகாண்டம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வேதாந்தத்தினுடைய தத்துவம் என்ன அப்படின்னு வேதாந்த சங்கிரகத்தை திரிவேங்கனுடைய திருவடி வாரத்துல உபன்யாசம் பண்ணி அதை அனுகிரகித்த எம்பெருமானார். அப்புறம் கீதா பாஷ்யமும் பெருமானுடைய திருவாய் அதிலிருந்து வந்த கீதைக்கு வியாக்கியானமா அது அழகா அமைஞ்சு போச்சது. அப்படிப்பட்ட அஞ்சு கிரந்தங்கள், இந்த அஞ்சு கிரந்தங்களை சேவித்தவன் முன்னாடி யார் நிக்க முடியும், எதிர்த்தே நிக்க முடியாது. அதனால பிரதிபடஸ்திரேணி பீஷணா, அது மட்டுமா, அவளுக்குதான் அப்படி. ஆனால் சாதுக்கள் வந்தாலும் வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆயிடுவேறான் சக்கரத்தாழ்வார் தெரியுமோ, வரகுணஸ்துவாம பூஷணனா ஆயிடுவேறோம். வசந்த குணங்களுடைய கூட்டங்கள்னால அவர் வந்து ரொம்ப பூஷணர், அலங்காரத்தை உடையவரா எழுதுற. அதாவது இங்க வந்து சக்கரத்தாழ்வார் அவருக்கு எத்தனையோ இப்ப சேவிச்சுட்டு வந்தோம், இன்னைக்கு சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு போனோம், போய் சேவிச்சுட்டு வந்தோம். அத்தியுதமான புஷ்ப அலங்காரம் எல்லாம் குணம்னா இருந்த, அதுவும் இங்க 16 திருக்கைகள் காஞ்சிபுரத்துல 16 திருக்கரங்கள்ல 16 ஆயுதங்களை தரிச்சுட்டு அற்புதமா எழுந்துட்டு இருக்கிற சக்கரத்தாழ்வார் போய் சேவிச்சுட்டு வந்தோம். அத்தனை ஆபரணம்லாம் இருக்கு, ஆனால் அந்த ஆபரணம்லாம் முக்கியம் இல்லையாம், வேற என்ன முக்கியம், வர குணஸ்தோமம், வசந்த குணங்கள் இருக்கு பாருங்க, அதுதான். யாருக்குமே வெறும் ஆபரணமா, ஆபரணம் வெறும் ஆபத்து இல்லை, நகையை போட்டுன்னு என்ன பிரயோஜனம், நல்ல குணம் இருந்ததுன்னா தான் எல்லாரும் கொண்டாடுவார். நல்ல குணத்தை விட்டுட்டு வெறும் எனக்கு வந்து நான் ஆபரணம்னா போட்டுன்னு வேஷ்டி உடிச்சுன்னு வரேன், புடவை உடிச்சுன்னு வரேன்னு யாரும் மதிக்க மாட்டார். நல்ல குணங்கள் இருந்தாதான் அவளுக்கு ஏற்றம் அதிகம். அதனால வரகுணஸ்தோம பூஷணரா இருக்கிறவர். இது வந்து ஒரு பக்கம் பீஷணர், இன்னொரு பக்கம் பூஷணர். பீஷணர் யாருக்கு, எதிரிகளுக்கு. ஆனால் பூஷணர் யாருக்குன்னா, தன்னை சார்ந்தவர்களுக்கு, தன்னை சேர்ந்தவர்களுக்கு, தன்னுடைய பக்தர்களுக்கு. நம்முடைய எம்பெருமானாரும் அப்படிதான் இருக்க, எம்பெருமானார் ஆசிரியக்கிறவாள்லாம் எப்படி இருப்பா அப்படின்னாக்க, என்னைக்கும் நல்ல குணத்தோடையே இருப்பாளாம். அவளுக்கு கெட்ட எண்ணமே எதுவுமே வராது அவளுக்கு. ஏன்னா அவள்லாம் பரம பாகவதாலா இருப்பாவா, பரம பாகவதாலா இருக்கிறதுனால அவ எப்படி இருப்பா, அதையும் சாதிக்கிற சுவாமி தேசிகன் எதிரா ஸ்திதியில அபிகம்ய சம்யக் அனக சுமேதச யதி சக்கரவர்த்தி பத பத்ம பத்தனம் ஹரிபக்த தாஸ்ய ரசிக பரஸ்பரம் கிரய விக்கிரயார்ஹ தசய சமிந்ததே. சுமேதச, நல்ல ஞானத்தை உடைய உடையவர்கள் அவள்லாம் அனகாள். ஏன்னா ஸ்ரீவிஷ்ணுவாளுக்கு, ஸ்ரீவிஷ்ணுவாள்கிட்ட தோஷமே இருக்காது, அதனால அனகாளவா, தோஷமற்றவர்கள் அவள்லாம். ஒத்தருக்கு ஒத்தர் என்ன பண்ணுவாளாம்,
எம்பெருமானாருடைய திருவடியை ஆசிரியிருக்காராம். எது சக்கரவர்த்தி பதபத்த பத்தனம். ஆனால் அவன்லாம் எப்படிப்பட்டவன பாஷகாரம் செய்துட்டா, அதன் பிறகு ஹரிபக்த தாசிய ரசிகா பரஸ்பரம், எல்லாரும் ஹரிபக்த தாசிய தாசியவர்த்தியே பண்றவ, அதுல ரசிகாரம். அடியேன் தாசன், அடியேன் ராமானுஜ தாசன், நமக்கெல்லாம் கோயில சராரி சாய்ப்பா, சராரி சாய்க்கிட்டு எல்லாரும் கூப்பிடா தல்ல ஏதோ வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வந்துருவோம். ஆனா அப்ப அப்படி சொல்லக்கூடாது. தன்யோஸ்மி அனுகிரகீதோஸ்மி ராமானுஜ தாசோஸ்மி அப்படின்னு சொல்லிட்டுதான் வாங்கி வரணுமா, அந்த மாதிரி இருக்கணுமா. இதுதான் ஒரு நம்மளுடைய சுரூபம். ஒரு சிவயஸ்தவாளுடைய சுரூபம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இதுதான் நம்ம சுரூபம். அதாவது ஹரி ஹரிபக்த தாசிய ரசிகாக, சிவயஸ்தவாளை பார்த்துட்டு அவளுடைய பாதம் திருவடியே பிடிச்சிட்டு இருக்கணுமா, அந்த ரசிகால நாம இருக்கணுமா. சுவாமி தேசிங்க சொன்னாரு பாருங்க, கர்மாவளம்பகா கேச்சுது கேச்சித் ஞானாவளம்பகாக பயந்து ஹரிதாசானாம் பாத ரக்ஷாவளம்பகாக அப்படின்னாரு சுவாமி. அதாவது எல்லாரும் கர்மா கர்மான்னு போவா, சில பேர் ஞானம் ஞானம்னு போவா, ஆனால் நாங்கள்லாம் அப்படி இல்லை. பயந்து ஹரிதாசானாம், ஹரிதாசா இருக்காரு ஸ்ரீ வைஷ்ணவன், அவளுடைய பாதரக்ஷாவளம்பகாக, நாங்கள்லாம் பாதரக்ஷாவளம்பகளாக தான் இருக்கோம். ஏன்னா அதுதான் நம்மளுடைய சுரூபம். பாதவிகளை ஆராதிக்கிறது, பாகவதால் எப்பொழுதும் சேவை சென்றிருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்முடைய சுரூபம். இதை தவிர்த்து நமக்கு வேற சுரூபமே நம்மளுக்கு கிடையவே கிடையாது. இதுதான் நமக்கு முக்கியம். அதனால ஹரிபக்த தாஸ்திய ரசிகா பரஸ்பரன், அதனால என்ன எடுத்தான், கிரய விக்கிரையாக தசையா சமிந்தத்தை வித்து தன்னை வித்துருவான. எப்படி வித்துருவான்னாக்க, நான் வந்து ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு நான் விட போயிட்டேன். விட போயிட்டேன்னு என்ன அர்த்தம், சுதந்திரன் என்ன அர்த்தம், நான் பரதந்திரன், அவனுக்கு அடிமை, ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு நான் அடிமை. சுவாமியை பற்றி சொல்லிச்சு கிரயணீய தசாம் பிராப்தி பவ்யாய மங்களம்னு சொல்றோம். தெரிஞ்சுக்கின எம்பெருமானார் பத்தி சுவாமி சாதிக்கிறார், அவரை பத்தி குமார தேசியம் சாதிக்கிறார். கிரயணீ தசாம் பிராப்தா, தன்னை வித்துட்டா கூட போருமா, அடிமையா மாறிவிடுற நான் ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. சுவாமியே இத வந்து எப்படி சொன்னார் அப்படின்னாக்கா, இந்த எதிராசத்திலேயே வருது. அதுல வருத்த வந்து யதீஸ்வர சரஸ்வதி சுரபிதாசயானாம் ஸ்வதாம் வஹாமிதரணாம் புஜம் பிரணதிசாலினாம் மௌலினாம் ததன்யமத துர்மத ஜ்வலித சேதசாம் வாதினாம் சிரஸ்சு நிகிதம் மயா பதம தட்சிணம் லக்ஷ்யதாம் அப்படின்னு சொல்லிக்கிறார். யதீஸ்வர சரஸ்வதி, அதாவது எம்பெருமானாருடைய ஸ்ரீசுக்திகள் அதை சேவிச்சுண்டு அதன்படியே நடக்கிறவா இருக்காளே, அவளை வந்து நான் எதிரமா பண்ணுவேன், அவளுடைய திருவடியை என் சிரசனால வகிப்பேன் நான். மகாம் சரணாம்புஜம் பிரணதிசாலினா மௌலினா, அது சேவிச்ச திருவடி அப்படியே கே விழுந்துருவேன், அவ வந்து தன்னுடைய திருவடியை என் தள்ள வச்சுட்டு இருப்பணும், அதுதான் எனக்கு பாக்கியம். ஆனால் ததன்யமத துர்மத்தை, மீதி இதர மதஸ்தான் இருக்கா பாருங்கோ, அவள்லாம் அகங்காரம் மமகாரம் படிச்சு அஜ்ஞானத்தினால் அலையிறவா, அவளுடைய தலைமையில என்னுடைய வலது இல்லாத பாதத்தை எடுத்து வைப்பேன், அது இடது காலத்துக்கு வைப்பேன், வலது காலம் வைக்கிறதுக்கு கூட உங்களுக்கு யோக்கியதை கிடையாது அப்படிங்கிறார். அந்த மாதிரி சுவாமி சாதிக்கிறார். அதனால இந்த கிரய விக்கிரையாக தசையா சமிந்ததே, அதனால சக்கரதாரர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, வரகுணஸ்தம் பூஷணாக இருக்க அந்த மாதிரி கல்யாண குணங்கள்லாம் எம்பெருமானார்கிட்ட நிறைஞ்சிருக்கு. அப்படி நிறைஞ்சு இருக்கிறதுனாலத்தான் அவரை ஆசிரியத்தவாள்னா ஒரு கஷ்டமும் பட மாட்டாளாம். சுவாமி தேசியின் ஒரு படி மேல போற ஆச்சரியம் அவருக்கு எதிராசத்தில. மும்மூர்த்திகள்ன்ற நமக்கு பெருமாளே போறோம், மும்மூர்த்திகளையே அவ சொல்றத வச்சிருந்து பார்த்தா கூட சரி, முதல் தேவதை எது அப்படின்னாக்க பிரம்மா, சதுர்முக பிரம்மா முதல் தேவதை. அது என்ன பண்ணித்தான், தன்னுடைய நாக்கிலேயே அவளை தூக்கி வச்சுட்டு இருக்கணும், சரஸ்வதியை தூக்கி தன் நாக்களை வச்சுட்டு இருக்கிறது.
அதனால தம் கொண்டாடி தான் முக்கியம் ஸ்ரீகிருஷ்ணன். சரி, ருத்ரன் என்ன பண்றான் அப்படின்னாக்க, பாதி உடம்பையே கொடுத்துட்டானான் அர்த்தநாரீஸ்வரனோ உமையொரு பாகம். அதனால அவன் என்ன பண்ணிட்டான்னாக்க, பாதி உடம்ப அவளுக்கு கொடுத்துட்டான். சரி, அவ ரெண்டு பேரும் அப்படி போட்டமே, நம்ம பெருமாள் இருக்காரு, பெருமாளை தான் நம்ம பாத்துக்கலாமே, பெருமாள் ஆசிரியதான் போருமே அப்படின்னாக்க அதுவும் தப்பான். ஏன் அப்படின்னாக்க, பெருமாள் கோபி ஆசிரியருடைய முந்தானிய புஷன் போயிடுத்தான். அது பாட்டுக்க மூணு தேவதைகளும் இப்படி போயிடுத்து, பகதி மகிழா மாத்தியோம் வேதாஸ்திரயி முகரை முகை வரதனுசய வாமோ பாக சிவசிய விவர்த்ததே ததபி பரமம் தத்துவம் கோபீஜனஸ்ய வசம் கதம் வசம் வதம்னு சொல்ற வசம் கதம் வசம் வதம். ஆனால் நம்ம எந்திரமணர் கேட்பாருங்கோ, அவரோ சுத்த சுத்தமையர், அவருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு லோகத்தை ரட்சிக்கிறதுன்ற பொறுப்புலேயே இருக்கக்கூடிய மகானவர். அதனால அவருக்கு இந்த சிந்தனை எல்லாம் ஒண்ணுமே இல்லை, இந்த சிந்தனை எல்லாம் அவருக்கு ஒண்ணுமே இல்லை. அதனால மதன கதனை நக்ஷியந்தே யதீஸ்வர சம்சயா, அதாவது மதன கதனை மன்னதன் இருக்கானே அவனுடைய மனோவிகாரங்கள்லாம் எல்லாருக்கும், பெருமாளுக்கும் வந்தது, ருத்ரனுக்கும் வந்தது, பிரம்மாவுக்கும் வந்தது, ஆனால் எம்பெருமானாருக்கு அதெல்லாம் வரவே இல்லை. அதனால எம்பெருமானார் ஆசிரியிட்டோம்னு சொல்லுங்கோ, நமக்கும் எதுவும் வராது, நாமளும் நிம்மதியா இருக்கலாம். அப்படிப்பட்ட வரகுணத்துவம் பூஷண அறிவர், எப்பேற்பட்ட கல்யாண குணங்கள், அதனால இந்த விசேஷமான குணங்கள் இது. அதனாலதான் இவர் வந்து என்ன பண்றாரு தெரியுமா, ஜனி பயஸ்தான தாரணம், ஜனி பயம், அடுத்த ஜென்மம் வந்துருமோ அப்படின்னு நமக்கு பயம் வரும். நமக்கு பயம் வரத்த அந்த பயத்தெல்லாம் போக்கடிக்கிறவர் சக்கர தாழ்வார். அதே மாதிரிதான் எம்பெருமானார் நமக்கு பண்ற, எம்பெருமானார் நமக்கு பண்ற. அதே மாதிரி என்ன பண்ற அப்படின்னாக்க, எம்பெருமானார் அனுகிரகித்த சாஸ்திரங்கள், அவருடைய சித்தாந்தம், அவருடைய தத்துவங்கள், அதுதான் நமக்கு ஜென்மாவை விட்டு விலகி நிற்கிறது. நமக்கு சரணாகதி எல்லாம் பண்ணி இந்த ஜென்ம பயத்தை நம்ம தாண்டிடுறோம், நம்ம ஜென்ம பயத்தை தாண்டிடுறோம், ஜென்ம பயமே நமக்கு இல்லை, அதனால நாம தாண்டிடுறோம். இத மாதிரியாக சக்கரத்தாழ்வார் என்ன என்ன பண்ணும் வேறோ அது அத்தனையும் இவர் பண்ற. அதுலயும் ஒரு சுவாரஸ்யம், இந்த குரு அப்படின்னு சொன்னாக்க, குஷப்தந்தகார குஷப்தஸ்தன் நிரோதக அந்தகார நிரோதித்வா குருரித்யபிதீயதே அப்படின்னு சொல்றோம். கு அப்படின்னா அந்தகாரமா இருட்டு, ரு அப்படின்னா அதை தடுக்கிறது, அதை தடுக்கிற. இப்போ இவர் ஆச்சாரியரா இருக்கார், நம்ம எம்பெருமானார், எம்பெருமானார் ஆச்சாரியரா இருக்கிறதுனால அந்தகாரத்தெல்லாம் போக்கடிச்சு விடுறார். முன்னாடியே சொன்ன பாருங்கோ, இந்த சக்கரத்தாழ்வார் நமக்கு என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, அந்தகாரத்தெல்லாம் போக்கடிக்கிறார் அவருடைய பிரகாசத்தினால. அந்த மாதிரி எம்பெருமானார் தன்னுடைய ஞானமாகிற பிரகாசத்தினால நம்முடைய ஞானாந்தகாரம், தமசு இருக்கு பாருங்கோ, இருண்ட நம்ம இருண்டு போயிருக்கு நம்முடைய ஞானம், அது அத்தனையும் போக்கடிச்சுடுற, போக்கடிச்சு நம்மளை அழகா வாழ வைக்கிற, இதுதான் ஜனிபயஸ்தான தாரணா அப்படின்னு சொன்னோம். இந்த மாதிரியாக சக்கரத்தாழ்வார் பண்ற அனைத்து காரியங்களையும் இவர் பண்ற. இப்படி இவர் பண்ணினதுனால இந்த சக்கரத்தாழ்வாரும் எம்பெருமானாரும் ஒன்றே, அவருடைய அவதாரம் தான் இவர், அந்த ஆயுதங்களுடைய அவதாரம் தான் இவர், பஞ்ச பவர்தே பஞ்ச பேர் ஆயுதேர் முராரேன்னு சொன்னோம். இந்த மாதிரி பஞ்சாயத்து சுரூபமாக எழுந்துள்ள இருக்கக்கூடியவர் நம் எந்தரமானார், அத சொன்னோம். சரி, அதுதான் போட்டோம் அப்படின்னாக்க, இப்படி இல்லாட்டா கூட சக்கரத்தாழ்வார் இருக்க, அந்த சக்கரத்தாழ்வார் அவருடைய அம்சம் யாரு, அம்சமா அவதரித்தவர் யார் அப்படின்னு, திருமணிஷாழ்வார், திருமணிஷாழ்வார் சக்கரத்தாழ்வாருடைய அம்சமாக அவர் அவதரித்தவர்.
அவருடைய வைபவம் வாசாம் அகோச்சனம். பாருங்க, திருக்குழந்தையில போய் பெருமாளை சேவிக்கிறார், நடந்த போதெல்லாம் பாதுரம்லாம் சொல்லி நீ படுத்துட்டே பேசு, கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு அப்படின்னு சாதிச்சார். இவர் சொன்ன உடனே அவர் அதை அப்படியே கேட்டுட்டார். அதனாலதான் உத்தான சயன திருக்கோணம் திருக்குழந்தையில நம்ம சேவிச்சுட்டு இருக்கோம். இப்ப இதுல என்ன சுவாரஸ்யம் அப்படின்னா, பெருமாள் அவனுக்குதான் திரான்னு பேரு, அதே இந்த பக்தரான இவருக்கு தான் ஆழ்வார்னு பேரு. ஆனால் திருக்குழந்தையில பக்தர்கிட்ட பெருமாள் ஆழங்கால் பட்டுட்டார், அதனால பெருமாளுக்கு ஆறாவது ஆழ்வான் அப்படின்னு பேர் கொடுத்து. ஆனால் திருவழி ஆழ்வார்க்கோ அவர் வந்து பெருமாள் மாதிரி ஆயிட்டேரும், ஏன்னா அவர் வந்து பெருமாள் ஸ்தானத்தில் அவர் வந்துட்டேனா பெருமாளுக்கு, அதனால திருமழிஷி பிரான் அவர் ஆயிட்டார். திருமழிஷி பிரான், திருமழிஷி ஆழ்வார் திருமழிஷி பிரான் ஆகும்போது அமுதன் ஆறாம் அமுத ஆழ்வானாகவும் மாறிவிட்டார் அப்படின்னா பெருமாள் எவ்வளவு அழகா பக்தன் கிட்ட தொங்கி போறார். அப்படியானாக எவ்வளவு விசேஷம் இது, எவ்வளவு விசேஷம் இது, பக்தனுக்கு தொங்கி போறதுன்றது பெருமாளுக்கே உடைய இது, பெருமாளுக்கே உடையது. அப்படிப்பட்டவர் திருமழிஷி ஆழ்வார். அவருடைய அவதாரம் அவர் என்னன்னா சக்கரத்தாழ்வாருடைய அம்சம் அது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திருமாலுடைய நித்திய பூஜை இருக்கக்கூடிய அம்சம் சொல்ற மொழியோ, அதனால திருமழிஷி ஆழ்வார் இந்த அவதாரம் சக்கரத்தாழ்வாரா அவதரிக்கிறார். சக்கரத்தாழ்வாருடைய அம்சம் தான் திருமழிஷி ஆழ்வார். அவர் என்ன பண்ண அப்படின்னாக்கா, நம்ம சம்பிரதாயத்துக்கு திருவிழி ஆழ்வார் அவ்வளவு அழகா பண்றிருக்கார். என்ன பண்ணார் அப்படின்னா, பரமத போர் பண்ணினவர் அந்த மகான், பரமத போர் பண்ணினவர் திருமழிஷி பிரான். அப்படி பண்ணினதுனாலதான் நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா, இந்த இதர மதங்கள்லாம் ஜெயிக்க முடிஞ்சது, இல்லாத போனாக்கா ஜெயிக்கவே முடியாது. சுவாமி தேசிகன் கபில் சாத்து சாய்க்கிறவங்கலாம் தெரிஞ்ச பாசனம், தைமகத்தில் வரும் மழிகை பரணே மற்ற சமயங்கள் பல தெரிந்து மாயோ நல்லால் தெய்வம் அற்றில்லை என உரைத்த வேத செழும்புருள் நான்முகன் தொன்னூற்றாறு பாட்டும். இதை பாருங்க, பெருமாளை தவிர்த்து வேற பரதெய்வம் இல்லை அப்படின்னுட்டு இதர மதத்தெல்லாம் பரமதங்கள், பரமதங்கள் அத்தனையும் அழிச்சவர் இந்த மகான். அப்படியானாக்கா பரமதத்தெல்லாம் இவர் அடிச்சார்னாக்கா இப்பேற்பட்ட ஞானியா இருக்கணும். அவர் சக்கரத்தாழ்வாருடைய அம்சம், சக்கரத்தாழ்வார் எப்படி பர ஜனங்களை, அதாவது இதர ஜனங்கள் எல்லாம் எந்த ஜனங்கள், பாகவதாருக்கு விரோதியா இருக்கிற ஜனங்களை சக்கரத்தாழ்வார் துரத்தி துரத்தி அடிப்பார். அப்படி துரத்தி துரத்தி அடிக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் அவர் என்ன பண்ணாருனாக்கா, பரமதப்போர் புரிஞ்சார். பரமதப்போர் புரிஞ்சதுனால இதர மதங்கள்லாம் போய் நம்ம சத்சம்பிரதாயமான சிவேத்தவ சம்பிரதாயம்ன்றது நிலபெற்று வாழ்ந்தது. அந்த மாதிரிதான் எம்பெருமானாரும் இந்த சக்கரத்தாழ்வாருக்கு இதுவா அவதரித்ததுனால திருவேஷ்வரான் எப்படி அவதரிச்சாரோ அதை மாதிரியாக இவரும் அப்படி ஆயிட்டார். இவரும் அந்த மாதிரி பரமதப்போர் புரிந்து எல்லா சம்பிரதாயத்துக்கு வேண்டிய விஷயங்களையும் அழகாக காமிச்சு நமக்கு அனுகிரகித்தவர் எம்பெருமானார். அதையும் நம்ம ராமானுஜன் தாயர் சாய்க்கச்ச இடங்கொண்ட கீர்த்தி மழிழை கிரைவன் இன எதைப்போதடங்கு இதயத்து ராமானுஜன் அம்பொற்பாதம் என்றும் கடங்கொண்டிரஞ்சும் திருமுனிவர்க்கம் விக்காதல் செய்யா திடங்கொண்ட ஞானியற்கே அடியேன் அன்பு செய்வதுவே. இங்க வந்து பாருங்க, திருமழிஷிக்கு இறைவன் அப்படின்னு சாதிக்கிறார். திருமழிஷிக்கு இறைவனா இருந்துள்ளிருக்கிறார். இறைவனா இருந்துள்ளிருக்கிறது என்பது எப்பேற்பட்ட விஷயம் அது.
அதாவது என்ன அர்த்தம்னா, சம்பிரதாயத்தை ஸ்தாபிக்கணுன்றதுக்கோசம் தன்னுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்தவர். சுவாமி தேசிகன் இவரை கொண்டாடுற மனுஷை வந்த சோதி அப்படிங்கிற அதிகாரம் கிரகத்தில். ஏன்னா அவர் இருந்தவருட அவரோ பிறப்பினால வேதம் சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட பிறப்புல அவதரிச்சவர். எழுந்தவர சமயத்துல அங்க பஞ்சாதி சொல்லுன்னு இருக்கா வேத பாராயணம். இவருடைய தேஜஸை பார்த்துட்டு அந்த வேத வாக்கியங்களை மறந்துட்டாரா? மறந்துட்ட உடனே இவருக்கு தெரியல என்ன சொல்றதுன்னு. அந்த சமயத்து திருமணியாழ்வார் என்ன பண்ணா, அங்க அங்க வாக்கியம் பிரீஹீனான் அப்படின்னு ஆரம்பிக்கும். நெல் எல்லாம் அந்த நெல் இவர் வந்து தன்னுடைய ஜாதி வியவஸ்தைய அவர் என்னைக்கும் விட்டு கொடுக்கலையாம். திருமணியாழ்வார் நம்ம வேத நமக்கு நாம வேதம் சொல்றதுக்கு நாம இது இல்லை. அவரே சொல்றாரு குளங்களாய நாலு குளங்கள் அதுல நான் பொறக்கல அப்படின்னு சாதிக்கிறார். நான் அதுல நான் பொறக்கல அதனால எதுவுமே எனக்கு வேதமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ற அந்த மகான். அவன் வந்து அந்த காலால அதை கிழிச்சு காமிச்சான். அதை பார்த்துட்ட உடனே இவாளுக்கு ஞாபகம் சொல்ல ஆரம்பிச்சானா எப்பேற்பட்ட இறைவரா இருக்கணும், அனைத்து வித்தியைகளுக்கும் அவர் அப்படிப்பட்டவர். அந்த மாதிரியாக நம் எம்பெருமானாரும் இந்த சக்கரத்தாழ்வாருடைய வைபவத்தோட இருக்கிறவர். அந்த அவதாரம் அது, அந்த அவதாரமா இருக்கிறதுனால எதிராஜர்ன்றதுக்கு சாமான்யமானது அல்ல அது. அதுதான் நாம கொண்டாடிட்டு இருக்கோம். சரி, இதுதான் போகட்டும். இன்னும் விசேஷங்கள் எல்லாம் இருக்கு. என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த சக்கரத்தாழ்வார நம்ம திருவேங்கன பையன் சன்னதியில பெருமாள் என்ன பண்றாருனாக்க, பக்தாளுக்கோசரம் தான் பெருமாள் இருக்க. பக்தாள்னா அவ சுபிக்ஷமா இருக்கணுமா, அதனால அவளுக்கு தன்னுடைய ஆயுதத்தையே குடிச்சிட்டு வேணாம். நமக்கே தெரியும் அம்பரீஷ உபாக்கியானம், அதுல பெருமாள் வந்து தன்னுடைய சக்கரத்தையே அம்பரீஷ மகாராஜா கொடுத்துட்டார். அவர் சென்று வந்தார். ஆனா துர்வாச மகாராஜிக்கு நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நம்ம திருவேங்கடமுடையார் என்ன பண்ணாருனாக்க, கொண்டமான் சக்கரவர்த்திக்கு தன்னுடைய சக்கரத்தை அனுகிரகிச்சுட்டார். ரட்சிக்கிறதுக்கு போதும் நீ காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுகிரகிச்சுட்டார். அதனால என்ன எடுத்தோம்னாக்க, இதமதஸ்தாள்லாம் இங்க இருக்கிறது பெருமாள் இல்லை, இங்க இருக்கிறது பெருமாள்லாம் பெருமாளே கிடையாது, பெருமாளே கிடையாது இங்க இருக்கிறது. இங்க இருக்கிறவர் சில பேரு முருகன் தான், சில பேர் சிவன் தான், சில பேர் முருகன்றா, சில பேர் சிவன் சொல்றா, சில பேர் சக்தின்றா, என்னென்னவோ பேசுறா, எப்படி எப்படியோ பேசுறா. அந்த சமயத்துல எம்பெருமானார் என்ன நேரம் வாதத்துக்கு வந்த, வாதத்துக்கு வரச்சே அவனால யாராலையும் நிக்க முடியல. வாதத்துக்கு வர்றதுக்கு எல்லாருக்கும் பயம், ஏன்னா பெரிய எப்பேற்பட்ட வித்தியினால அலங்கரிக்கப்பட்டவர் இந்த ராமானுஜர். அவர் முன்னாடி நம்மளால நிக்க முடியுமா? அதனால வாதத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாலும் அவள் தான் வாதத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அப்படியானா என்ன பண்றது? சரி, எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா சிவ பாஷிகாரன் சத்தியர் எல்லாம் சேர்த்தார். இப்ப நீ உள்ள இருக்கக்கூடியது எந்த தத்துவம், எம்பெருமானா பெருமாள அல்லது முருகனா, ஏதோ ஒண்ணு. அவாவா எந்த தெய்வத்தை சொல்றீங்களோ அந்த தெய்வத்தினுடைய அடையாளங்கள் அது கொண்டு போய் உள்ள வைக்கலாம். எதை பெருமாள் எடுத்துக்கிறீரோ அதை தான் நம்ம அந்த உள்ள இருக்கிற திறமை எதை எடுத்துக்கிறதோ அதுதான் நமக்கு இது. அந்த 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 லிங்கம் அந்த அடையாளத்தை வச்சுட்டு பெருமாளை நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தீர்மானம் பண்ணார். சரின்னு சொல்லிட்டார். எல்லாத்தையும் வச்சுட்டா, முருகனுக்கு வேண்டிய வேலை வச்சா, சூடத்தை வச்சுட்டா சிவனுக்கு கோசரம், சக்திக்கு வேண்டியதை வச்சுட்டா, பெருமாளுக்கு வேண்டிய சங்கச்சக்கரத்தான் வச்சுட்டா. உள்ள அடுத்த நாள் காத்தால கதவை திறந்து எல்லாரும் சாட்சியோட பார்த்தாக்கா, அங்க பெருமாளுடைய திருக்கரங்கள்ல ஒரு பக்கம் சக்கரமும் ஒரு பக்கம் சங்கமும் இருந்தது. இப்படி சங்கச்சக்கரம் இருந்ததை பார்த்த உடனே எல்லாரும் ஒத்துக்கும்படியா ஆயிடுச்சு, எல்லாரும் ஒத்துக்கும்படியே ஆயிடுச்சு. காரணம் எம்பெருமானாருடைய பிரபாவம் அது. எம்பெருமானாருடைய பிரபாவத்தினாலதான் பெருமாள் தன்னுடைய பக்தன்
சமர்ப்பிக்கிறத ஏத்துக்க மாட்டாரா? அதனால அவர் ஏத்துண்டார். அதனாலதான் அகலவில்லை நிதியம் என்று அடர்மேங்கை உரை மார்பனா அவன் ஆயிட்டான். பாழ்நதியார் நம்ம ஆழ்வார், அவர் காலம் என்ன? அதனால அந்த அடையாளம் இருக்கு, அந்த அடையாளத்தையும் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா இவா. அப்படி இருக்கிறத பெருமாளுடைய சங்க சக்கரங்களை இங்க கொண்டு வந்து சேர்த்துட்ட எம்பெருமானார் சேர்த்துட்டோம் என்ன, அதை பெருமாள் ஏத்துட்டுட்டார். தன்னுடைய திருக்கரங்கள்ல சாத்தின்னுட்டார். அப்படி ஏத்துண்டு சாத்தின்றதுனால அங்க உள்ள இருக்கிறவன் ஸ்ரீ பெரும் விஷ்ணுமூர்த்தி தான். அது திருவேங்கடமுடையானே பத்மாவதி தாயார தன் நக்ஷஸ்தலத்திலேயே சாத்திண்டு தத்நக்ஷஸ்தல நித்தியவாச ரசிகாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிராட்டியோ கூட கூடிய எம்பெருமான் தான் அங்க இருக்கான் அப்படின்றத சாதித்தவர். இன்னைக்கும் சரி இந்த திருமுக்கூடல்னு பழைய தீவிரம் அன்னடக்கரையில இருக்கு, பழைய தீவிரம் பாலாத்தங்கரை இந்த பக்கம் இருக்கு, அன்னோட தெற்கரை தெற்கு கரையில திருமுக்கூடல் இருக்குது. அந்த திருமுக்கூடல்ல அப்பன் வெங்கடேச பெருமான்னு அந்த பெருமாளுக்கு பேர். அங்க பார்த்தாக்கா ஒரு கல்லுல வந்து சங்கு சக்கரம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னாக்கா அங்க இருந்த சங்கு சக்கரத்தை இங்க வந்து சாதிச்சதா சொல்றான். இன்னொன்னு நம்ம சீவரம் போதுரம் முதலான கஷேத்திரங்கள்ல எம்பெருமானாருக்கு கட்டியம் சொல்லுவா திருவஞ்சன் அப்போ. அப்ப சொல்லச்ச அப்பனுக்கு சங்கு சக்கரம் அளித்தவன் அப்படின்லாம் சொல்றார். அப்பனுக்குன்னாக்கா எம்பெருமான், ஏன்னா சர்வ பிதா, பிதான்னாக்கா சர்வரக்ஷகன் இருப்போம், சர்வ பிதானாலே ரக்ஷகன், அதுலயும் அவன் தான் சர்வ பிதா, எல்லாரையும் ரட்சிக்கிறவன் எம்பெருமான் தானே. அதனால அந்த பிதாவான சர்வ பிதாவான எம்பெருமான் இருக்கானே அவனுக்கு சங்கு சக்கரங்களை சமர்ப்பிச்சவர் நம்ம எம்பெருமானார். அப்படி சமர்ப்பிச்சதுனால எம்பெருமானாருக்கு பொதுவாகவே சங்கு சக்கரம் இல்லாத பெருமாள் நம்மளால சேவிக்க முடியுமா? அதனுடைய அழக எவ்வளவு ரசிச்சாலும் எவ்வளவு ஆனந்தமா இருக்கு, அதனுடைய பிரகாசமும் அதனுடைய இருப்பும். சில இடங்கள்ல பிரயோக சக்கரமா இருக்கு, சில இடத்துல இப்படி இல்லை, பிரயோக சக்கரம் இல்லாமதான் இருக்கும். ஆத்திரெல்லாம் பிரயோக சக்கரம் வச்சு கூடாதுன்னு வா. ஆனால் பிரயோக சக்கரம் இல்லாமதான் நம்ம எல்லா கஷேத்திரங்களையும் பொதுவா சேவிச்சுட்டு இருக்கோம். சில இடத்துல பிரயோக சக்கரம் இருக்கு, திருப்பூர் கோயிலாம் பிரயோக சக்கரம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி சில இடங்கள்ல, சில இடங்கள்ல அது மாதிரி கிடையாது, நிறைய இடங்கள்ல பிரயோக சக்கரம் இல்லாம அழகா இருக்கும். அந்த மாதிரி எம்பெருமானார் தான் அதை சாதிச்சார். அந்த மாதிரி நம்ம திருவேங்கடமுடையானுக்கு இன்னைக்கு நாம சேவிக்கிறோம், விட்டுமூர்த்தியாக சேவிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு மூல காரணம் எம்பெருமானார். அதுலயே ஒரு சுவாரஸ்யம், பொதுவா இந்த சக்கரம் இருக்கோ இல்லையோ, இதுவரையும் நம்ம என்ன சொன்னோம், சக்கரன்றது என்ன பண்றதுன்னாக்கா எல்லாரையும் எதிரிகள் எல்லாம் அழிச்சிடும், எல்லா எதிரிகளையும் அழிச்சிடும், நல்ல வாழ ரட்சிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் எம்பெருமானாருடைய அனுகிரகத்தினால ஆச்சாரியர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கனாக்கா ஞானத்தை சம்பாதிக்க வச்சு நம்மள அஜானத்தெல்லாம் போக்கடிச்சு நம்மள நல்ல வழியில கொண்டு வந்துட்டார். அதனால நமக்கு என்னைக்கும் நல்ல விஷயங்கள் வந்துருக்கு. அப்ப சக்கர தாழ்வாருக்கு வேலையே இல்லாம போயிருக்கு, சக்கர தாழ்வாருக்கு வேலையே இல்லாம போயிடுத்து. அப்படின்னா அவர் என்னத்துக்கு இருக்கார், அவர் அவர் என்னத்துக்கு இருக்கார் அப்படின்னு கேள்வி வந்துடும். அதுக்கு அழகா பதில் சொல்றார் நம்ம பெரிய வெள்ளம் தேசிகம் சொல்றாரு. தேசிகம் சொல்றது ரொம்ப அத்திரி மகாத்மியத்துல அழகான விஷயத்தை ஒண்ணு சொல்ற, என்ன சொல்றாருனாக்க, அத்திகிரி பத்தர் வினை சொத்தர வறுக்குமணி அத்திகிரியே அப்படிங்கிற அத்திகிரி. அத்திகிரின்னாக்கா அஸ்திகிரி, நம்ம தேவப்பெருமானுடைய மலை இருக்கு இல்லையா, அந்த வாரணகிரி அத்திகிரி அஸ்திகிரி அப்படின்லாம் சொல்றோம். இந்த அத்திகிரி இந்த மலையானது பக்தர் வினை, பக்தர்களுடைய பாபங்களை தொத்தர அறுக்கும், தொத்தர அது துணி கூட ஒட்டாதான், அனைத்து பாபங்களையும் நம்ம மலையை சேவிச்சுட்டாலே போருமா, தேவபிரமாணத்தை சேவிக்க வேண்டாம். அந்த அத்திகிரி இருக்கே அந்த மலையை கைப்பிட்டாலே நம்முடைய பாபங்கள் அத்தனையும் போயிடுமா.
அத்திகிரி பத்தரை மணி தொத்தரை பருக்கும். அப்படின்னாக்க இந்த அத்திகிரியே அணி, அணி அப்படின்னா அலங்காரம்னு அர்த்தம். அத்திகிரியே அந்த சக்கரம் இருக்கு பாருங்க, திருமாவளிய திகிரினாக்க சக்கரம், திகிரி அப்படின்னு மனம் திகிரியாக அப்படிங்கிற அதிகாரம் இருக்கிற சுவாமி. அதனால அத்திகிரியே அந்த திகிரி அந்த சக்கரம் அந்த சுதர்சனர் அணி, அணி அலங்காரம் தானா, பெருமாளுக்கு பூஷணமா போயிருக்கும், பெருமாளுக்கு பூஷணமா தான் இருக்கு. ஏன்னா பெருமாளை சேவிச்சாலே நமக்கு பாவம் போறது, பெருமாளுடைய மனையை சேவிச்சாலே நமக்கு பாவம் போயிடுறது, பெருமாளுடைய மனையை சேவிச்சாலே பாவம் போயிடுதுன்னாக்க அப்படின்னா சக்கரம் நமக்கு ஒன்றும் பண்றதில்லை. காரணம் ஆச்சாரியாலாம் சக்கரம் பண்ண வேண்டியதை நமக்கு பண்ணிட்டு போயிட்டா, அப்படி பண்ணிட்டு போயிடுதே நம்ம பாபங்கள் அனைத்தும் விடுபட்டு போயிடுறது. அதனால எம்பெருமானுக்கு அது அலங்காரமாக அழகா திகழறது. அப்படின்னு அத்திகிரி பத்திரமணி தொத்தர வருக்கமணி அத்திகிரியே அப்படின்னுட்டு அசிரி மகாத்மியத்துல சுவாமி எம்பெருமானார் சாதிக்கிறார், தேசிகம் சாதிக்கின்றது. அதனால இந்த மாதிரியாக சக்கரத்தாழ்வாருடைய வைபவம் ஆச்சாரிய வைபவமாக மாறிடுச்சு, ஆச்சாரியருடைய வைபவம் ஞான வைபவமாக மாறிடுச்சு. ஞான வைபவம்ன்றது பாபத்தை அறுக்கும் வைபவமாக மாறிடுச்சு. அதனால பாபத்தெல்லாம் அறுத்து விட்டுடுத்துனாக்க நமக்கு எது கிடைக்கும், நல்ல மோட்சம் கிடைக்கும், நல்ல ஆனந்தம் கிடைக்கும். அது இங்கேயே கிடைக்கும். சக்கரத்தாழ்வாரை சேவிச்சுட்டு வந்தாக்க நமக்கு பெருமாளை சேவிக்கிறதுக்காகட்டும் சக்கரத்தாழ்வாரை தான் போயிட்டு வருவா, எல்லாரும் பெருமாளை சேவிக்கிறோட பரவாயில்ல சக்கரத்தாழ்வாரை தயார் சேவிச்சா அப்படின்னு தான் கேட்பா. ஸ்ரீரங்கத்தை தயார் சக்கரத்தாழ்வார் இருந்து போய் பாருங்க, நிச்சயப்படி அவ்வளோ கும்பல் வரும். நம்ம காஞ்சிபுரத்துல இருந்து பாருங்க, அவ்வளோ கும்பல் வரும். அத்தனை பக்த தினங்கள் நிச்சயப்படி சேவிச்சுட்டு வருவார், அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அதனால சக்கரத்தாழ்வார் சேவிக்கிறதுன்றது பரம பாக்கியம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய பாபங்கள்லாம் போயிடும், பாபங்கள்லாம் போயிடுத்துனாக்க நமக்கு நல்லது வரும், பயம் போகும், கஷ்டம் போகும், துக்கம் போகும், சுகம் போகும். நம்ம இதில் சொல்றோம் பாருங்க, விசதுஷ்கம் இதம் பிரபூதசாரம் படசாம் வெங்கட நாயக பிரணீதம் விஷமேபி மனோரசப்பிரதாவன் நவிகன்யேத ரசாங்க துரியகுப்தா அப்படின்னு தெரிவிக்கிறோம் பல சொல்லி. அதாவது விஷமேபி மனசு உடைஞ்சி போய் அல்லாடிண்டு கஷ்டப்பட்டு இருப்பான், அந்த சமயத்துல கூட அவன் கவலைப்பட மாட்டான். ஏன்னாக்கா ரசாங்க துரியகுப்தா ரசத்தினுடைய அங்கமா இருக்கக்கூடிய சக்கரம் அது எம்பெருமானுடைய சுதர்சனம், அதனால காப்பாற்றப்பட்டவனாக இவன் கவலையே பட மாட்டான், நிம்மதியா இருப்பான். இப்படி நிம்மதியா இருக்கக்கூடியதுன்றது இந்த சக்கரத்தாழ்வாருடைய வைபவத்தினால்தான் முடியும். அது அதனாலதான் எல்லாருமே அந்த மாதிரி சேவிக்கிறார், எல்லாரும் சக்கரத்தாழ்வாரை சேவிச்சுட்டு போறார். எல்லா ஊர்லையும் எல்லா ஊர்லையும் அதனாலே சக்கரத்தாழ்வாரை பிரதிஷ்ட பண்றார். ஆக நம்ம திருவாயமொழியில நம்ம ஆழ்வார் ஏழாம் பத்திர நாலாம் பதிகத்துல சொல்லிக்கிறார், ஆழியடே தங்கும் வெள்ளுமிழே திசை வாழியடே தண்டும் வாழுமிழே அண்டம் மோழையடே முடிபாதமிழே அப்பன் ஊழியடே உலகம் கொண்டவாரே. பெருமாள் திருவக்கமாதான் எடுக்கிறார், எடுக்கிற சமயத்துல உடம்பு பெருசாயிண்டே போறது, உடம்பு பெருசா இருக்கிற சமயத்துல திருமையின் அத்தனையும் பெருசாகச்ச பெருமாளுடைய திருவாபரணங்கள் திவ்யாயுதங்கள் அவைகளும் அது மாதிரி ஆகிற மொழியோ அது மாதிரி ஆக ஆரம்பிச்சிருக்கான். ஆழி இழை ஆழின்னு சக்கரம், அது மாதிரி சங்கும் வெள்ளுமிழே, அது மாதிரி திக்கெல்லாம் என்ன பண்றானா தெய்வ தீபவா தெய்வ தீபவான்னு வாழி வாழி பல்லாண்டு பல்லாண்டுன்னு எல்லாரும் பாடுறானாம். இதெல்லாம் சொல்லி கடைசியில முடிக்கிற நம்மாழ்வர் அந்த பதிகத்துல முடிக்கிறார். என்ன சொல்ற, குன்றமெடுத்தபிரான் அடியாரோடும் ஒன்றிணைந்த சரகோபுணர் செயல் நன்றி புனைந்த ஓராயிரத்து திவை வென்றி தரும் பத்தும் மேகிக்க பார்க்கே. வென்றி தரும் வெற்றியை கொடுக்குமா, ஏன் அப்படின்னு ஆரம்பம் ஆழி எழ வாழி எழ அப்படின்லாம் சொல்லி கொடுத்தோம். சக்கரத்தாழ்வார் தான் இங்க ஆரம்பிச்சிருக்குது, சக்கரத்தாழ்வாருடைய விருத்தியை தான் இங்க சொல்றது. சக்கரத்தாழ்வார் எவ்வளவு பிரகாசிக்கிறீரோ
எவ்வளவு விருத்தி அடைகிறோ பெருமாளுக்கு ஏத்தா மாதிரி, திருமேனிக்கு ஏத்தா மாதிரி அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம அத்தனை பேருக்கும் இசத்தை பண்ணுவார். அவர் எப்படி இரத்த பண்ணினேரோ அதே மாதிரியாகவே எம்பெருமானாரும் நமக்கு இரத்த பண்ணுவார். அவர் ரெண்டு பேரும் எப்படி பண்ணுவாரோ அப்படித்தான் நம்முடைய சுவாமி தேசிகன் முதலான ஆச்சாரியர்களும் பண்ணுவார். அதனால இந்த ஞானத்தை, அற்புதமான ஞானத்தை சக்கரத்தார் ரூபமாக இவாள்லாம் அவதரிச்சு நம்ம சித்தாந்தத்துக்கு நிறைய பண்ணி நம்மளுடைய ஜீவனத்தையும் சரிப்படுத்தி எல்லாத்தையும் பண்ணினவா இந்த மாதிரி சக்கரத்தாழ்வாரும் எம்பெருமானாரும். இது பெருமாளுடைய திவ்யானுகிரகத்தினாலதான் வந்தது. அப்படிப்பட்ட சக்கரத்தாழ்வார் பத்தியும் எம்பெருமானாரை பத்தியும் அடியேனியும் ஒரு பொருட்டாக மதித்து அடியேனை வந்து உபன்யாசம் என சொல்லி அதை இந்த வீரவல்லி சுவாமி நியமித்த அந்த இதில் அடியேன் தெரிஞ்சதை விஞ்ஞாபித்தேன். இதில் சொல்ல வேண்டியதெல்லாம் எவ்வளவோ இருக்கு, அவகாசம் ஏறிண்டே போறதுன்றதுனால தோஷங்கள் எல்லாம் சமித்து குணங்கள் இருந்தால் அதை அனுகிரகித்து அடியேனியும் அனுகிரகிக்க வேணுமா பிரார்த்திச்சுண்டு முடிச்சுக்கிறேன். அடியேன் கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அசத்குரு பரம்பராயே நமஹ.